மாணவர்களின் பாடத்திட்டம் பாடப்பகுதி. இந்த கூட்டல் சேவலிலே இந்த பாடத்தை எழுதியவர் கவிஞர் வாணி. கவிஞர் வாணியினுடைய இயற்கையர் டி எஸ் ரங்கராஜன் என்பதாகும். 29 அக்டோபர் 1931 வருடம் இவர் பிறந்தார். 18 ஜூலை 2011 ஆண்டு இவர் இறந்தார். இவர் பிறந்த மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருப்பராய்க்குறை என்ற ஒரு இடத்தில் பிறந்து திருவரங்கத்தில் வளர்ந்தார் இவர். அது மட்டும் இல்லைங்க, சிறுவயதிலேயும் கவிதை எழுதுவதிலும் ஓவியம் வரைவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் தான் நம்முடைய கவிஞர் வாணி. இவருக்கு ஏன் அவருடைய இயற்பெயராக ரங்கராஜன் என்ற பெயரிலிருந்து மாறி மாணி என்கிற பெயர் உருவாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவியர் மாணியை போல புகழ் பெற வேண்டும் என்ற ஆசை கொண்டதால் இவருடைய நண்பர் பாபு என்பவர் இவருக்கு மாணி என்று பெயர் சூட்டினார். அன்று முதல் இவர் மாணி என்று அழைக்கப்பட்டார். அதே போல சிறுவயது மேதாஜி என்கிற கையெழுத்து பத்திரிகையை ஆரம்பித்து நண்பர்களுடைய உதவியோடு ஆரம்பித்து அது வந்து முதல் பிரதியை வெளியிட்டவர் எழுத்தாளர் கட்டி ஆவார். இவர் எழுதிய நூல்கள் அம்மா, பொய்க்கால் குதிரைகள், நிஜ கோவிந்தம், ஆண்டவர் மூலி, கிருஷ்ணன் ஜெயம், அவதார புஷன், வாணி ஆயிரம், இன்னும் பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். இந்த வாணி ஆயிரம் என்ற இந்த நூலானது இவர் எழுதிய திரைப்பட பாடல்கள் அத்தனையும் தொகுத்து நூலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல இவர் 2007 ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ என்கிற விருதினை இந்திய அரசால் பெற்றார். 1973 ஆம் ஆண்டு தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. அந்த தேசிய விருதினை இவர் நிராகரித்தார். இந்திய நாடு நம் நாடு என்கிற பாடலுக்காக இவர் என்ன செய்தார், இந்த விருதினை பெற்றார். அதே போல 5 முறை மாநில அரசுடைய விருது, சிறந்த கவிஞருக்கான மாநில அரசுடைய விருதினை பெற்றிருக்கிறார். நமக்கு இருக்கிற கூடுதல் சேவைகளை என்கிற திரைப்படம் தனிக்காட்டு ராஜா என்கிற திரைப்படத்தில் வெளிவந்தது. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் வெளிவந்த மிக அற்புதமான பாடல். இந்த பாடலை பாடியவர் பிரபல பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம். அதே போல இந்த பாடலுக்கு நடித்தவர் ரஜினிகாந்த் என்கிற நடிகர் ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா இவர்கள் இவர்கள் நடிப்பில் உருவாக தான் இந்த தனிக்காட்டு ராஜா. இந்த படத்தினுடைய இயக்குனர் முகநாதன் என்பவர் இதனை இயக்கியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான பாடல் கூடுங்கள் சேவல்களே என்கிற இந்த பாடல். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் விவசாய பெருமக்களுடைய வாழ்வியல் போராட்டங்களையும் அவர்கள் வாழ்வியல் போராட்டத்தில் அவர்கள் வாழ்வில் முன்னேறவில்லை என்பதையும் மிக அற்புதமாக படம் பிடித்து காட்டுவதை போல இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கின்றன. ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் விடியவில்லை என்பதையும் அது எப்போது விடியும் என்பதை போன்ற கேள்விகளையும் இந்த பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. மிக அற்புதமான பாடல் வரிகள். கூவுங்கள் சேவல்களே, செந்திர கொண்டைகளே, பாரத தேசத்திலே சேலைக்குள்ள சூரியன் வந்ததில்லை, புது சூரியனை கொண்டு வர இந்த கைகளுக்கு அந்த தெம்பு வர என்கிற இந்த வரிகள் மூலம் மிக அற்புதமாக இந்த பாரத தேசத்திலே விவசாய பெருமக்கள் பாட்டாளி பெருமக்கள் தாங்கள் படக்கூடிய வாழ்வியல் துன்பங்களையும் இன்னல்களையும் மிக அற்புதமாக இந்த 2 அடிகளிலே மிக அற்புதமாக சொல்கிறார். பாரத தேசத்திலே சேரிக்குள்ள சூரியன் வந்ததில்லை என்று அவர்களுக்கான வாழ்வினுடைய விடிகளை எடுத்து கூறுவதாக இவ்வரிகள் அமைந்திருக்கின்றன. அதே போல நஞ்சைகளும் குஞ்சைகளும் செழிக்க செய்த பஞ்சைகள் என்று சொல்லுகிற போது பாட்டாளி பெருமக்கள் விவசாய பெருமக்கள் அவர்களுடைய வாழ்வானது செழிக்கவில்லை. அதே போல முதலாளிகளுடைய இல்லத்திற்கும் பண்ணைகளுக்கும் அலைந்தும் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது வீணாக போய்கொண்டிருக்கிறது என்பதை தவிர வாழ்வில் வந்து எந்த விதமான முன்னேற்றம் அடையவில்லை என்பதையும் இந்த பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. உழைப்பவன் வியர்வில்லை உழைப்பவன், கடன் பட்டதும் கட்டிய வட்டிகளும் இதம் ஒட்டிக்கு ரெட்டிய குட்டிகளும் இனிமேல் அவன் மானமும் பிழைக்க மாணவர்களுக்க கூவுங்கள் சேவல்களே என்று விடிகளை நோக்கி கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா தட்டுங்கள் தட்டுங்கள் திறக்கும் எனும் தத்துவம் தேவையில்லை, முட்டுங்கள் முட்டுங்கள் வெடிக்கும் எனும் வார்த்தைக்கு மோசம் இல்லை என்கிறார். ஏனென்றால் இனிமேல் போராடினால் மட்டும்தான் உங்களுடைய உரிமையை உங்களால் பெற முடியும் என்பதனை மிக அற்புதமாக இந்த பாடல் வரிகள் நமக்கு விளக்குகின்றன.
நாம் எத்தனை காலம் தான் இன்னும் கையேந்து நிற்க வேண்டும் என்பதையும், ஆகவே உங்களுடைய உரிமைகளையும் நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், போராடி பெற வேண்டும் என்பதை முற்றுங்கள் முற்றுங்கள் வெடிக்கும் என்கிற வார்த்தைகள் மூலம் கவிஞர் சுற்றினார். அதே மாதிரி தடைகளை மடைகளை உடைக்கவா, நல்ல புத்திகளை எத்தனை சொல்லிவிட்டோம், சொல்லி கெட்டவர் கைகளில் விட்டுக் கொண்டோம், எழுந்தோம் நல்ல காரியம் முடிக்க நேரமும் இறக்க என்கிற இந்த வரிகளின் மூலமாக நாம் இனிமேல் வீழ்ந்தது போதும்,